This is my daughter Dikshita. Hi friends. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பேசிக் பிரைட்ஸ் தாங்க காட்ட போறேன். பிரைட்ஸ் வந்து நார்மலா எல்லா விதமான ஹேர் ஸ்டைல்ஸ்க்கும் நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். So இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற வந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஹேர் ஜெல் எடுத்திருக்கேன். இது வந்து அராட்டா ஹேர் ஜெல் ஸ்டைலிங் ஜெல். ஸோ இந்த ஜெல் போடுறதுனால இவங்க ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருந்தால் கூட நம்ம போடுற ஹேர் ஸ்டைலுக்கு ஒத்துழைச்சி கொடுக்கும். ஸோ அதுக்காக ஹேர் ஜெல் இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன். இது அப் டு யூ. நீங்கள் வந்து சீரம் கூட அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஹேர் ஜெல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹை போனி போட்டுக்கோங்க. இந்த ஹை போனி தான் நம்ம நாலு ஹேர் ஸ்டைலுக்குமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேஸ் வந்து ஹை போனி. ஸோ பிளாக் ரப்பர் பேண்ட் போட்டு ஹை போனி போட்டுக்கோங்க. போனி போட்டதுக்கப்புறம் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு சின்ன முடி எடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக எடுத்து அந்த ரப்பர் பேண்டை சுற்றி ரேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் ரப்பர் பேண்ட் விசிபிளாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ரேப் பண்ணுறோம். ரேப் பண்ணி ஒரு யூ பின்னோ இல்லை ஹேர் பின்னோ வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ போனி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்ட்ரான்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குது இப்போது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டு சைடுமே, இப்போ ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடாக ட்விஸ்ட் பண்ணும், லெஃப்ட் சைடும் லெஃப்ட் சைடாக ட்விஸ்ட் பண்ணும். ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அப்படியே ரேப் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ட்விஸ்டிங் வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்விஸ்ட் பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிற்காது. ஸோ ரெண்டு ஹேர் ஸ்ட்ரான்ஸுமே நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே சைடாக ட்விஸ்ட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ரேப் பண்ணிட்டு வாங்க. ஸோ ரேப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு கிட்ஸுக்குள்ள ரொம்ப க்யூட் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து பிளாக் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். செகண்ட் ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா அதே ஹை போனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. இது வந்து அடுக்கு ஜடைன்னு சொல்லுவாங்க. இது பேர் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டெயில் பிரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ் டெயில் பிரைடு வச்சு நீங்கள் எக்கச்சக்கமான ஹேர் ஸ்டைல்ஸ், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது பேசிக்கான ஒரு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரான்ஸை டிவைட் பண்ணிவிட்டு நான் ரைட் சைடில் இருக்கிற கொஞ்சம் ஹேர் எடுத்து லெஃப்ட் சைடில் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நீங்கள் அதை ஒட்டுக்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து ரைட் சைடில் எல்லாரையும் ஒட்டுக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கீழே வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து எடுத்து கொண்டு வந்து வர வேண்டியதுதான். மறுபடியும் சொல்கிறேன், ஸோ ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து லெஃப்ட் சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து ரைட் சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டோட்டலாக ரெண்டு ஸ்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க. கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன குட்டி முடி இருக்கவங்களுக்கு கூட தாராளமாக பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அதே போனிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்ட்ராண்ட் பிரைடுன்னு சொல்லுவாங்க. நாலு கால் எடுப்போம், நம்ம ஃபோர்த் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ்
பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வராமல் கூட இருக்கலாம், பட் கீப் ட்ரைங், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போனிலிருந்து 4 ஸ்டான்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க, 4 கால் வரணும். ஸோ நான் வந்து நீ வச்சுருக்கிறது நம்பர் 1, 2, 3, 4 ஸ்டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் உங்களுக்கு வந்து 4 ஸ்டான்ஸை நம்பர் வைஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து செகண்ட் ஸ்ட்ராண்ட் மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பக்கம் இருக்க 4th ஸ்ட்ராண்ட் எடுத்து 3rd ஸ்ட்ராண்டுக்கு அடியில் விடணும். விட்டுட்டு நம்ம சென்டரில் இருக்க 2 ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டையும் க்ராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதே மாதிரி கீழே வரைக்கும் கொண்டு வரணும். நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்ட்ராண்டை எடுத்து செகண்ட் ஸ்ட்ராண்ட் மேலே போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்க நம்ம ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்ட் எடுத்து 3rd ஸ்டாண்டுக்கு கடியில் விடணும். விட்டுட்டு சென்டரில் ரெண்டையும் வந்து க்ராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே கீழே வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரைட் கிடைக்கும், 4 ஸ்ட்ராண்ட் பிரைட். ஸோ வந்து பண்ண பண்ண தாராளமாக எல்லாருக்குமே வரும் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ட்ரைங். ஸோ இது 4th பிரைட் வந்து கடைசியில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆசில், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 4th ஹேர் ஸ்டைல், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல். இது வந்து டச் பிரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலும் வச்சு எக்கச்சக்கமான ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம வெரைட்டியாக போடலாம். ஸோ இது பேசிக்காக இப்படி தான் பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, போனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 டிவைட், 3 காலம் எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக நம்ம பின்னுவோம் இல்லைங்களா, நார்மலாக எப்படி ஜட பின்னுவோம், ஃப்ரண்ட்டில் போட்டு போட்டு நம்ம முன்னாடி வச்சு பின்னுவோம். ஸோ இது அதே தான். நீங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக பின்னாடி பக்கம் அடியில் விட்டு பின்னுறீங்க, 3 பிரிச்சுக்கோங்க. நீங்கள் ரைட் சைடில் இருக்கிறது வந்து அடியில் விட்டு விட்டு எல்லா பக்கமும் நீங்கள் முன்னாடி வரக்கூடாது, பின்னாடி பக்கம் போய் போய் பின்னணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே வரைக்கும் பின்னிட்டு வாங்க, பின்னி கீழே வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரைடாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ